Hello students, welcome to Max and Tamil Channel. Exercise 2.9 4th sum. Nalla gavaninge idala 5 marks la namakku kekkala. How many terms of the series 1 cube 2 cube except 3 cube etc should be taken to get the sum 14400 illaya 14400 kuduthirukanga. Ipo how many terms question enna kuduthirukanga? How many terms என்னது? Find n. என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். தெளிவா புரிஞ்சுச்சா? How many terms என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த 1 cube, 2 cube, 3 cube அதனுடைய ஆன்சரே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? n கண்டுபிடிக்க போறோம். தெளிவா புரியுதாமா? How many terms of the series 1 cube, 2 cube, 3 cube should be taken to get the sum? இந்த 1 cube, 2 cube, 3 cube, etc. n cube னுடைய answerே கொடுத்தாச்சு. We have to find how many terms. How many terms அப்படினா என்னது? n கண்டுபிடிக்க போறோம். இப்போ 1 cube, 2 cube, 3 cube, n cube க்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? n into n plus 1 by 2 the whole square. இல்லையா? That is equal to 14400. 14400 னு சொல்றதுக்கு ரீசன் விட்டுருங்க n plus 1 by 2 equal to 120. எழுதலாமையா? n into n plus 1 by 2 the whole square. அப்போ 14400 square எழுதிச்சு. இது என்ன ஆயிரும்? 120. அப்போ n into n plus 1 equal to n into n plus 1. இது 2 இங்க பேரும் இல்லையா? 120 into 2. அப்போ என்ன ஆயிரும்? n into n plus 1 equal to 240. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. n ஸ்கொயர் பிளஸ் n இதை அப்படி இங்கே கொண்டு வந்துடுறேன். மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இதுக்கு டைரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியுமாமா? n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் இந்த 240 இங்கே வந்துடும். இதுக்கு நம்ம இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 1. 1 இன்டு மைனஸ் 240 மைனஸ் 240. ஓகேயா? இதனுடைய சம் வந்து என்னது? சம் பிளஸ் 1 ப்ராடக்ட் மைனஸ் 240. ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன், அதனால திரும்ப சொல்லி கொடுக்குறேன். என் ஸ்கொயர் பிளஸ் என் மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. சென்டரில் இருக்கிறத சம் 1n. அப்போ சம் என்னது? பிளஸ் 1. ப்ராடக்ட் என்னது? இங்கே முன்னாடி 1 இருக்கு. 1 இன்டு எப்பவும் இங்கே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதோட தான் இதை என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 இன்டு மைனஸ் 240. அப்போ என்னது? மைனஸ் 240. நமக்கு என்னது வரணும்? ஆடோ சப்போ பண்ணால் சப்ராக்டோ பண்ணால் பிளஸ் 1 ஆன்சர் வரும். இதுக்கு ரொம்ப ஈஸியானவே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாதான் நமக்கு ஈஸி. 240 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 பண்ணுறேன். 122 அப்புறம் 122 அப்புறம் 60 வரும். 2 32 அப்புறம் 15க்கு 2 போட முடியுமா? போட முடியாது. 3 5 15 அகைன் 5 1. இப்போ நமக்கு என்ன 1 வரணும்? நான் என்ன சொன்னேன்? லாஸ்ட்ல மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் லாஸ்ட்ல மைனஸ் இருந்தா சப்ராக்ஷன்லாம் வரும். லாஸ்ட்ல மைனஸ் இருந்தா சப்ராக்ஷன். இப்போ இந்த 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2 4 4 2 8 8 2 16 3 5 15. அப்போ 16 15 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 240. புரியுதா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளே திங்க் பண்ணணும். 2 2 4 4 2 8 8 2 16 வருது. இது ஒரு செட். 3 5 15. அப்போ 16 5 சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1 கிடைச்சிரும். அப்போ 16 15 என்னது? 240. மைனஸ் 240 வரணும். அப்போ
சம்மில் என்ன இருக்கு? ப்ளஸ். அப்போ இது ப்ளஸ், இது மைனஸ். பிக்கஸ்ட் சம் எப்பவுமே ப்ளஸ்ல இருந்தா பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸ்ல வரணும். ப்ளஸ் 16, மைனஸ் 15. அப்போ இந்த டைரக்டாவே நீங்க எழுதிடலாம், என் ப்ளஸ் 16, என் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ என்னுடைய வேல்யூ என்னது? மைனஸ் 16 ஆர் என் ஈக்குவல் டு 15. என் கேனாட் பி நெகட்டிவ், என் கேனாட் பி நெகட்டிவாக இருக்க முடியாது. இது என்னுடைய வேல்யூ நெகட்டிவாக இருக்க முடியாது. தேர்ஃபோர் என் வந்து என்ன வேல்யூ தான்? 15. என்னுடைய வேல்யூ 15. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தெளிவாக புரிஞ்சிச்சா? இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி இது ப்ரீவியஸ் இயரில் படிச்சிருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஹவு மெனி டேர்ம்ஸ், ஹவு மெனி டேர்ம்ஸ், என்னென்னது 15. 16 ஏன் எடுக்க முடியாது? மைனஸ் 16, என் கேனாட் பி நெகட்டிவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகேயா? திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.